அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்ற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில், கப்பலிலிருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்க. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முக்கோணவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 6.4 கணக்கு எண் 2 இருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கணக்கை ஒரு வரைபடமாக மாற்றிக்கிட்டா கணக்கு போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இங்கே கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே கப்பலின் மேல் பகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இவர் நிற்கிற இடமானது கடல்லேருந்து 40 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கோடு போட்டுக்கிட்டு 40 மீட்டர்னு பட்டாச்சு. இப்போது இவர் இந்த குன்றினுடைய உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. ஸோ அவர் நிற்கிற இடத்துலேருந்து குன்றினுடைய உச்சிக்கு 60 டிகிரிக்கு ஏற்ற கோணம் வரைஞ்சாச்சு. அதேபோல் 30 டிகிரி இறக்க கோணத்தில் குன்றினுடைய அடியை பார்க்குறாரு. ஸோ அடிப்பகுதிக்கு 30 டிகிரிக்கு ஒரு கோணம் வரைஞ்சாச்சு. இப்போது குன்றினுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ குன்றினுடைய உயரத்துக்கு நான் இப்படி ஒரு கோடு போட்டுட்டேன். அதோட குன்றுக்கும் கப்பலுக்கும் உள்ள தொலைவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே குன்றுக்கும் கப்பலுக்கும் உள்ள தொலைவுக்கு ஒரு கோடு போட்டுட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய வரைபடம். இந்த வரைபடத்தை வச்சு தான் நாம் கணக்கு போட போகிறோம். இந்த வரைபடத்தில் முனை புள்ளிகளுக்கு நாம் பேர் கொடுக்க போகிறோம். ஏ, பி, சி, டி, இ. இப்போ நம்மக்கிட்ட 2 கோண அளவுள்ள முக்கோணங்கள் இருக்குது. இந்த முக்கோணத்தில் கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம். இந்த எதிர்ப்பக்கத்தை தவிர மற்ற 2 பக்கங்களில் எது சிறியதாக இருக்கோ அந்த பக்கத்துக்கு பேர் அடுத்துள்ள பக்கம். ஸோ 2 முக்கோணத்துக்குமே அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது இந்த நடுவில் உள்ள கோடு தான். இங்கே ஏயினுடைய அளவு 40 மீட்டர். ஸோ அதுக்கு நேராக உள்ள பிசியினுடைய அளவும் அதே 40 மீட்டர். இப்போ நான் முக்கோணம் இபிசியை எடுத்துக்கிறேன். இதற்கு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இங்கே எதிர்ப்பக்கம் பிசி, அடுத்துள்ள பக்கம் இசி. பிசியினுடைய மதிப்பு இங்கே 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இசிக்கு மதிப்பு கொடுக்கல. டீட்டாவினுடைய மதிப்பு இந்த முக்கோணத்தில் 30 டிகிரி. ஸோ டேன் டீட்டாங்கிறது டேன் 30 டிகிரியாக மாறிடுச்சு. டேன் 30 டிகிரிக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ அட்டவணையில் போய் பார்க்குறோம். இங்கே டேனில் 30க்கு நேராக போய் பார்த்தா 1/√3 வருது. ஸோ டேன் 30க்கு பதிலாக 1/√3 அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த √3 அங்கே 40ஓட பெருக்கினா 40√3. இந்த இசியை 1ஓட பெருக்கினா இசி. ஸோ நமக்கு 40√3 ஈக்குவல் டு இசி அப்படின்னு கிடைக்கிது. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இன்னொரு முக்கோணத்தை எடுத்துக்க போகிறோம். இங்கே முக்கோணம் இசிடியை எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே எதிர்ப்பக்கம் அப்படிங்கிறது சிடி, அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது இசி. சிடிக்கு மதிப்பு இல்லை, இசிக்கு மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 40√3. ஸோ இசிக்கு பதிலாக 40√3 எழுதிக்கிறேன். டேன் டீட்டாவில் டீட்டாவுக்கு பதிலாக 60 டிகிரின்னு போடலாம். டேன் 60 டிகிரிக்கு மதிப்பு அட்டவணையில் போய் பார்க்குறோம்.
இங்க tan 60ல போய் பார்த்தா நமக்கு root 3 அப்படினு கிடைக்குது. சோ tan 60க்கு பதிலா root 3 னு எழுதிக்கலாம். இப்போ இங்க இருக்கிற 40 root 3 இங்க இருக்கிற root 3 ஓட பெருக்கலா ஆக போகுது. இப்போ root 3 ஐயும் root 3 ஐயும் பெருக்கினா 3 கிடைக்கும். சோ 40 ஐயும் 3 ஐயும் பெருக்கினா 120 கிடைக்கும். இந்த 120 தான் CD னுடைய மதிப்பு. இப்போ நாம இரண்டு விதமான கேள்விகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதல் கேள்வி கப்பலில் இருந்து குன்றுக்கு இடையில் உள்ள தொலைவு. இந்த EC இந்த அளவு தான் கப்பலில் இருந்து குன்றுக்கு இடையில் உள்ள தொலைவு. சோ நாம கண்டுபிடிக்க வேண்டியது EC. ஏற்கனவே EC கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 40√3 னு. சோ EC க்கு பதிலா 40√3 னு எழுதிக்கலாம். இங்க ரூட் 3 க்கு பதிலா மதிப்பு அப்ளை பண்ணலாம். ரூட் 3 னுடைய மதிப்பு 1.732. 40 ஐயும் 1.732 ஐயும் பெருக்கினா நமக்கு 69.28 கிடைக்குது. இதுதான் கப்பலிலிருந்து குன்றுக்கு இடையில் உள்ள தொலைவு. இப்போ அதே போல அடுத்த கேள்வி பார்க்க போறோம். குன்றினுடைய உயரம். குன்றினுடைய உயரம் அப்படிங்கிறது B லேந்து D வரைக்கும். சோ BC ஐயும் CD ஐயும் கூட்டினா நமக்கு முழு உயரம் கிடைச்சிடும். இங்க BC அப்படிங்கிறது 40, அதே போல CD அப்படிங்கிறது 120. சோ 40ஐயும் 120ஐயும் நம்ம கூட்ட போறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 160. சோ குன்றினுடைய உயரம் 160 மீட்டர். இவ்வளோதாங்க இந்த கணக்கு. ரொம்ப எளிமையான கணக்கு. கான்செப்டையும் வரைபடத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கணக்கை ரொம்ப எளிமையாக போட்டுற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.